அன்பார்ந்த ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய ஆரோக்கிய காலை வணக்கம். நாம் இன்றைக்கி இரத்த அழுத்தத்துக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் யோகக்கலை மூலிமா பல நல்ல விஷயங்களை ஒவ்வொரு வியாதிக்கும் சொல்லிக்கிட்டே வரீங்க, யோக பயிற்சி முறைகள் எவ்வளோ தான் செஞ்சாலும் எனக்கு இன்னும் முழுமையான தீர்வு தெரிகிற மாதிரி இல்லை, இந்த உணவு பழக்கத்தில் ஏதாவது மாற்றிக்கணுமா, டயட் எப்படி வச்சுக்கணும், என்னுடைய உடம்பில் எனக்கு இரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கு என்னுடைய டாக்டர் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, டயட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் வெயிட் அதிகமாக இருக்கீங்க, வெயிட்டை குறைக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து பிபி மட்டும் இல்லாமல் சுகரும் சேர்ந்து அதிகமாகுது, இல்லைன்னா என்னுடைய உடம்பில் மற்ற ஏதாவது ஒரு பிரச்சனையாக மாறி வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு வந்து ஸ்கின்னில் ப்ராப்ளம் வருது, இல்லைன்னா எடுத்துக்கிற மருந்து மாத்திரையினாலேயோ, இல்லை சரியான உணவு பழக்கத்தை என்னால் சரியான நேரத்துக்கு எடுத்துக்க முடியாதனாலேயோ ஏதாவது ஒன்று மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நான் என்ன தான் மெடிசன் மருத்துவம்னு போனாலும் நான் என்னுடைய வாழ்க்கை முறையில் நான் எடுத்துக்கிற உணவு பழக்கத்தை வந்து என்னால் சரியாக வச்சுக்க முடியாததுனால ஏதாவது ஒரு மாறி மாறி நான் அதுலேயே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னுடைய டாக்டர் வந்து நீங்கள் இன்னும் சரியான வாழ்க்கை முறைக்கு வராததுனால என்னால் மருந்து மாத்திரையில் குறைக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் பயிற்சி பண்ணுறேன், என்ன தான் நான் நல்லா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மருந்து மாத்திரைகளை குறைக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு அதை குறைக்கணும், ஒரு ஸ்டேஜிங் மேலே நான் மருந்து மாத்திரையை எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கு நான் பழகிக்கணும், எனக்கு மருந்து மாத்திரை எனக்கு எடுத்துக்கிறதுல பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உணவு முறை பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற உங்கள் வாழ்க்கை முறையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கடைபிடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மாறிக்கிட்டே இருக்கும். உயர் அழுத்த லோ பிபியாக இருந்தாலும் சரி, ஹை பிபியாக இருந்தாலும் சரி, அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சிம்டம்ஸ், கோவப்படுறது, இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் குழப்பிக்கிறது, இல்லைன்னா அழுகிறது, இந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனில் இருந்தீங்க சிம்டமாக இருந்தாலும் என்னென்ன காரணத்தினாலலாம் டாக்டர் வந்து உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொல்கிறாரோ அந்த விஷயங்களில் ஆப்போசிட் நீங்கள் சரியாகிக்கிட்டே வர்றது நல்லா தெரியும். பொதுவாக நாங்கள் காலை உணவு அப்படிங்கிறதுல என்னென்ன எடுத்துக்க சொல்லுவோம்னா, குவாவா அதாவது கொய்யாப்பழம் இருக்கு இல்லையா, கொய்யாப்பழத்தை நேரடியாக கட் பண்ணக்கூடாது, கத்தியை வச்சு கட் பண்ணக்கூடாது. பல் இல்லாதவங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கொடுக்கலாம், நல்லா அதை லைட்டாக இடித்து, பல் இல்லை, பல்லை வந்து என்னால் யூஸ் பண்ண முடியாது, பல்லே இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா மசிச்சு கொடுக்கலாம். பல் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், கத்தியை வச்சு கட் பண்ணாமல் நேரடியாக நல்ல ஒரு கனிஞ்ச கொய்யாப்பழத்தை பழமாக இருக்கணும், ரொம்ப கனிஞ்சதாக இருக்கக்கூடாது, அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் லைட்டாக அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கடிக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த கொய்யாப்பழங்களை உங்களுக்கு எவ்வளோ ஒரு ரெண்டு பீஸோ மூணு பீஸோ உங்களோட வயிற்றுக்கு உங்களோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இந்த கருவேப்பிலை பார்த்துருப்பீங்க, அது வந்து ஒரு மூலிகை, அது வந்து ஒரு மூலிகை மட்டும் இல்லாமல் அது ஒரு கீரை சம்மந்தப்பட்டது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நேரடியாக வெயிலில் காய வைக்காமல் வெயில் பட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் இருக்கும், ஆனால் வெயில் படாத இடமா இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இப்போ கடையில் போயிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா கை நிறைய கிடைக்கும், அந்த இதை இந்த நரம்பே இல்லாமல் சாதாரணமாக கருவேப்பிலையை நல்லா ஒரு துணி, வெள்ளை துணியில் இல்லை ஏதாவது ஒரு சாதாரண துணியில் போட்டு நல்லா பரத்தி வச்சிடணும். தண்ணியில் நல்லா அலசிடுங்க, ஏன்னா சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு நல்லா உலர்த்திட்டு அப்படியே அந்த துணியில் காய வச்சுருங்க, வெயில் நேரடியாக படக்கூடாது. ஏற்கனவே கருவேப்பிலை வந்து காலகாலமாக அது இருக்கும்போது மரத்தில் இருக்கும்போது வெயிலில் தான் இருந்திருக்கும், இப்போது நம்ம தண்ணியில் அலசிட்டு அதை நம்ம பழைய ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். நல்லா உலத்துற அந்த ஒரு மிதமான ஒரு மறைவான இடத்துல வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் நல்லா இது இருந்ததுன்னா குழவி இருந்ததுன்னா அதில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம், இல்லைன்னா ஏன்னா நீங்கள் இடித்த உடனே என்ன ஆகிடும்னா தூள் தூளாகிடும், கையை வச்சே நீங்கள் பொடி பண்ணலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா மையாக ரொம்ப பவுட்ரு மாதிரி ஆகிடணும். பவுட்ரு மாதிரி வந்த பிறகு அதை நீங்கள் சாப்பிட்ற சாதத்தில் கலந்து சாப்பிடலாம். வெறுமனை எண்ணெயை மட்டும் விட்டுட்டு செக்கு நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெயை எடுத்து தூய்மையான எண்ணெயை எடுத்து நீங்கள் சாதத்தில் வெறும் சாதம் மட்டும், சாதாரணமாக சாப்பிடக்கூடிய வெறும் சாதம், இப்போ இட்லி தோசை இது மாதிரிலாம் சாப்பிட்றீங்க, சப்பாத்தி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்கன்னா அதுக்கு பொடியாக கூட நீங்கள்
எண்ணெயை கலந்து நீங்கள் நல்லா கலந்து சாப்பிடலாம். சாதத்தில் சாப்பிடும்போது வேறு எதையுமே எடுத்துக்காமல் வெறும் சாதத்தில் இந்த கருவேப்பிலை பொடியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா அதில் தூவிட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் காலை உணவில் முக்கியமாக அந்த வீட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், அதாவது கோதுமை கலந்த உணவுப் பொருட்கள், கோதுமை சம்மந்தப்பட்ட எந்த உணவுனாலும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அழகாக நீங்கள் காலை உணவாக எடுத்துக்கலாம். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்பாத்திங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி நைட்டு சாப்பிடுவாங்க. நைட்டு சாப்பிட்றதுல எங்களை பொறுத்த வரைக்கும் அட்வைசபிள் இல்லை, ஏன்னா கோதுமை பொருட்கள் எப்போவுமே ஜீரணமாகிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் வேலை முடித்து வர்றது ரொம்ப லேட் ஆகிற கண்டிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக உணவு பழக்கத்தில் இரவு உணவு டின்னர் வந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே முடிச்சிடணும். அதை முடித்து நீங்கள் 2 மணி நேரம் கழித்து படுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். நீங்கள் ரொம்ப லேட் நைட்டாக இருக்கிறவர்களாக இருந்தால், நீங்கள் சாப்பிட்றது லேட்டாக இருந்தால் தூக்கமும் லேட்டாக வரும். பொதுவாக இரத்த அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு உணவுப் பொருட்கள் மூலியமாக சரி பண்ணக்கூடிய அந்த வியாதியை குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து எவ்வளோ சீக்கிரம் தூங்குறாங்களோ அதை வச்சு தான் நடக்கும். இப்போ நீங்கள் நைட்டு லேட்டாக 9 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடிய கண்டிஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இரத்த அழுத்தம் சரியாகாது. 9 மணிக்கு நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றீங்க எதுவாக இருந்தாலும் 2 மணி நேரத்துக்கு பிறகு கட்டாயம் படுத்துடணும். 7 மணிக்கெலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. நீங்கள் சப்பாத்தி 7 மணிக்கு எடுத்துக்கிறீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் நடக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுடைய இயல்பான வேலைகளில் இருக்கலாம், டிவி பார்க்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். 2 மணி நேரம் கழித்து 9 மணிக்கு நீங்கள் படுக்கிறீங்கன்னா 6 மணி நேரம் நல்ல அருமையான தூக்கம் இருக்கும். உங்களுக்கு வந்து நடுவில் அடிக்கடி எழுந்திருக்கக்கூடிய யூரின் போகிறது இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆனால் கூட நீங்கள் எழுந்திரிச்சாலும் உங்களுக்கு திரும்ப தூக்கம் வருமே தவிர, ஐயோ எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு சொல்லி திரும்ப நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்க மாட்டீங்க. திருப்பியும் நல்லா ஒரு 3 மணி நேரம், இப்போ உதாரணத்துக்கு 9 மணிக்கு படுக்கிறாரு, உணவை கரெக்டாக 7 மணிலேருந்து 7.5 மணிக்குள்ளே சாப்பிட்றாரு, 9:30 to 9:30 தூங்குறாருன்னா சரியாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து பகலில் எப்படி அவருக்கு யூரின் வருமோ அதே மாதிரி சிறுநீர் கழிக்க யூரின் போகிறதுக்கு நீங்கள் எழுந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் எழுந்திரிச்சிருவீங்க. திருப்பியும் நீங்கள் யூரின் போயிட்டு வந்து படுத்தீங்கன்னா திரும்ப 3 மணி நேரம் தூக்கம் வரும். நீங்கள் படுக்கிற இடத்துல தண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூரின் போயிட்டு வரீங்க, தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னு வருத்தப்படாமல் யூரின் போயிட்டு வந்து நிதானமாக உட்காந்துட்டு 2 கிளாஸ் தண்ணி குடிக்கிறத உணர்ந்து பொறுமையாக தண்ணியை குடிச்சிட்டு நிதானமாக டீ காஃபி குடித்தா எப்படி சப்பி சப்பி பொறுமையாக குடிப்பீங்க இல்லையா, சிப் பண்ணி குடிப்பீங்க. அது மாதிரி தண்ணியை அந்த தூக்க கலக்கத்தில் பொறுமையாக குடிச்சிட்டு படுத்திங்கன்னா திரும்ப 3 மணி நேரம் நல்லா தூக்கம் வரப்போகுது, ரொம்ப அருமையான தூக்கம் கிடைக்கும். அப்போ 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குற அந்த அருமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இது தவிர நைட்டு சப்பாத்தி எடுத்துக்காமல் காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பகலில் ரொம்ப தெம்பாக உணர்வீங்க, லோ பிபி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அப்போ காலையில் நீங்கள் அந்த கோதுமை பொருட்கள் கலந்த உணவு எடுத்துக்கும்போது நல்லா உடம்புல தெம்பு கிடைக்கும், லோ பிபி உங்களுக்கு ரைஸ் ஆகாது, குறைஞ்சிக்கிட்டே போகாது, உடம்புல எனர்ஜி கிடைக்கும், வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னா அப்படி இருக்காது, உடம்பு உங்கள் ஹைட்டுக்கு தேவையான வெயிட்டுக்கு வந்துடும். அதனால் சப்பாத்திங்கிற உணவுப் பொருட்களை காலையில் எடுத்துக்கோங்க, இல்லை மத்தியானம் எடுத்துக்கிட்டாலும் தப்பில்லை. அதே போல் நீங்கள் என்ன பண்ணலான்னா, குளிக்கிறது இருக்கு இல்லையா, சாதாரணமாக குளிப்பீங்க இல்லையா, அதை வந்து பொதுவாக குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் கழுத்துக்கு கீழே சாதாரண டேப் தண்ணி இருக்குல்ல, நீங்கள் வந்து வெந்நீர் தண்ணியாக குளிக்காமல், வெந்நீர் ஹாட் வாட்டரில் குளிக்காமல் தயவுசெய்து சாதாரணமாக டேப் ஓப்பன் பண்ணி வர தண்ணி இருக்கு இல்லையா அதை கழுத்துக்கு கீழே ஊற்றணும். நீங்கள் குளிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணால் அந்த மாதிரி குளிக்கணும். முக்கியமாக சாயங்காலம் சூரியன் மறைகிற அந்த நேரங்களில், ஒரு 6 மணிக்கு கேலண்டரில் பார்க்குறீங்க சூரியன் மறையிற நேரம்னு போட்டிருக்காங்கன்னா, இல்லை உங்களுக்கு தன்மையாகவே தெரியும் டெய்லி நீங்கள் சூரியன் மறையிற நேரம் உங்களுக்கு ஆவரேஜாக தெரியும்னா, நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் சூரியன் மறையிற அந்த 1.5 மணி நேரத்தை கணக்கு பண்ணிக்கோங்க. சூரியன் மறையிறதுக்கு அக்யூரேட்டாக 6 மணிக்கு மறையுதுன்னா ஒரு 5:30 சூரியன் மறைஞ்சு 3/4 மணி நேரம், ஸோ 1.5 மணி நேரம், 6:30 வச்சுக்கோங்க. ஸோ 5:30 6:30 நீங்கள் இந்த கழுத்துக்கு கீழே தண்ணியை ஊற்றி நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நைட்டு நல்லா தூக்கமும் வரும், அதே சமயம் உங்கள் உடம்புல ரத்தம் வந்து சீராக ஓட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பல நல்ல வழிகள் எக்கச்சக்கமாக இருக்குது, நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம்.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துக்கு நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் டிசைன் மட்டும் நல்லா இருக்கணும்ப்பா, சந்தோஷமாக இருக்கணும்ப்பான்னு நீங்கள் உணர்ந்தால் போதும். நீங்கள் கடைபிடிக்க கடைபிடிக்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் மாறக்கூடியது நல்லா தெரியும். நீங்கள் அவங்களுக்கும் கற்றுக் கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போல் நல்ல ஆசன பயிற்சியோடு நாளை சந்திப்போம்.